ஹலோ விவேஸ் சொக்கட்டோ மைச்சானா சுந்தரி சீல் இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சு நடத்துன்னு பார்ப்பேன். நீ எபிசோட் ரெண்டாக கேட்டாங்கன்னா ஊர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயப்பனும் முருகனும் கரை வந்து ஊர்வலம் போய்கிட்டு இருக்காங்க. ஊர் பெரியவங்க எல்லாருமே மஞ்சள் தண்ணி ஊற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சுந்தரி குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. காத்தவரையனும் செவ்வாலையும் இதுக்காக தேங்காயில் பாம்பு வச்சு பூஜை நடக்கிற இடத்துல வச்சுருக்காங்க. இதை உடைக்கிறப்ப அவங்க குடும்பமே செதறட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஊர்வலம் முடிஞ்சு தேங்காய் உடைக்க போகிறாங்க. அண்ணன் பார்த்தா பாம்பு வெடிக்கலை. உடனே காத்தவரையும் செவ்வாலுக்கு எம்பி யோசனையாக இருக்குது. எப்படி பாம்பு வெடிக்காமல் போச்சு ஒன்றும் புரியலை. இதை பற்றி நம்ம பெரிய விசாரிக்கலாம், இப்போ நம்ம கேட்டோம்னா பெரிய பிரச்சனையாகிறேன் சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு திருவிழா நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போகாமல் சுந்தரோட அப்பத்தாவும் வெற்றியோட மாமியாவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும், இப்போயே பார்க்குறப்ப ஜோடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டு பார்த்தா சுந்தரி வந்து மாலிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த தேங்காய் ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால் தேங்காய் ஒன்று மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் செக் பண்ணுறதுக்காக கிருஷ்ணாவையும் வெற்றியை அனுப்பி வச்சுருக்கேங்க, அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, நிச்சயமாக அந்த தேங்காயில் பாம்பு தான் இருந்துச்சு, நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னா சுந்தரி எம்பே ஆவேசப்படுறாங்க, இனி இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணாவும் மாலினி நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, நானும் வெற்றியாக அவங்கள போய் ஒன்று இல்லாமல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அப்படி எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.